Voice of Parliament from TBC. நன்றி கௌரவ அமைச்சர் அவர்களே. இந்த தற்பொழுது நீங்கள் கூறியதில் வடமாகாணத்தில் 42 வீதமான நிலங்களை வன இலாகா திணைக்களம் தன்வசம் வைத்திருக்கிறது என்பதை நீங்கள் கூறியிருந்தீர்கள். கௌரவ அமைச்சர் அவர்களே, என்னுடைய முதலாவது கேள்வி, இந்த ஜிபிஎஸ் மூலம் இடங்களை கெசட் பண்ணுற போது நீங்கள் கூறுகிறீர்கள் வனம் இருக்கின்ற இடங்களை, மரங்கள் இருக்கின்ற இடங்களைத்தான் ஜிபிஎஸ் மூலம் வர்த்தகமானி அறிவித்தல் செய்ததுண்டு. என்னடா, யுத்தத்தின் போது 83-84 ஆண்டு காலப்பகுதியில் மக்கள் இடம்பெயர்கிறார்கள். இடம்பெயர்ந்து அவர்களுடைய வயல் நிலங்கள், மேட்டு நிலங்கள், அவர்கள் மீள குடியேறிய போது அந்த பிரதேசத்தில் 20-25 வருடங்களாக முளைத்த மரங்கள் இருக்கிறது. அந்த இடங்களையும் வன இலாகா திணைக்களம் ஜிபிஎஸ் மூலம் கசட் பண்ணியிருக்கிறது. ஆகவே என்னுடைய கேள்வி என்னென்னு சொன்னால், அவர்கள் முதல் செய்ததுக்குரிய ஆதாரங்கள் இருக்கிறது. அவர்கள் முதல் அந்த இடத்தில் உளுந்தோ நெல்லோ பயிரிட்ட ஆதாரங்கள் இருக்கிறது. ஆகவே அந்த ஆதாரங்களை மாவட்ட அதிகாரிகளிடம் சமர்ப்பிக்கின்ற போது அதை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய வகையில் நடவடிக்கை எடுக்க முடியுமான்றதை நான் கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், யோசிச்சுட்டு பார்த்துட்டு விசாரிச்சுட்டு தான் உங்களுக்கு பதில் கொடுக்கல. இருக்கு, அவர்கள் இடம்பெயர்ந்து அவர்களுடைய காணி இடம்பெயர்ந்து போனதன் பின்பு மரம் முளைக்குது. நீங்கள் ஜிபிஎஸ் எல்லாம் கெசட் பண்ணிட்டீங்க. அவர்களுக்கு வாழ்வாதாரத்துக்கு நிலம் இல்லை. இப்போ அதான் உண்மையான பிரச்சனை. அதை நீங்கள் ஒருக்கா பாருங்கள். ரெண்டாவது கேள்வி, கௌரவ அமைச்சர் அவர்களே, அதை விசாரிச்சுட்டு பார்க்க வேணும். நல்லா உங்களுக்கு உதவி செய்கிறேன். பிரதேசங்களில் மிக முக்கியமாக கால்நடை வளர்ப்பு என்பது பலருடைய பிரதானமான தொழிலாக இருக்கிறது. கால்நடை வளர்ப்பு என்பது மிக பிரதானமான தொழிலாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்குரிய மேய்ச்சல் நிலங்கள் மிக அளவில் பிரச்சனையாக இருக்கிறது. நீங்கள் கூறுகின்ற வகையில் ஏற்கனவே 42 வீதம் வன இலாகா திணைக்களம் இருக்கின்ற போது அந்த வன இலாகா திணைக்களத்துக்குள் தனபீம் மேய்ச்சல் நிலங்களை எடுப்பதற்கு மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் தீர்மானம் எடுக்கின்ற போதும் வன இலாகா திணைக்களம் அதை தருவதற்கு மறக்கிறது. இப்போ நான் கௌரவ அமைச்சரிடம் பணிவாக கேட்டுக்கொள் வேண்டும் என்று சொன்னால், பண்ணையாளர்கள் தங்களுடைய கால்நடைகளை குறிப்பாக தற்போது இருக்கின்ற காலப்பகுதியில், தற்போது மழை பெய்கிற காலப்பகுதியில், வெள்ளாமை செய்கின்ற காலப்பகுதியில் தங்களுடைய கால்நடைகளை பராமரிக்கக்கூடிய இடங்களை மாவட்ட அரசாங்க அதிபர் அடையாளப்படுத்தி பிரதேச செயலாளர் வன இலாகா திணைக்களத்தையும் கூட்டிக் கொண்டு அடையாளப்படுத்தினாலும் அவர்கள் அந்த இடத்தில் மறுக்கிறார்கள். நாங்கள் பணிப்பாளர் நாயனம் கேட்க வேண்டும், அமைச்சரிடம் கேட்க வேண்டும் என்று கூறுகிறார்கள். கௌரவ அமைச்சர் அவர்களே, நீங்கள் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்க முடியுமா? மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டங்களில் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்கள் அந்த மேய்ச்சல் நிலங்களுடைய இடங்களை அவர்களை கால்நடைகளை பராமரிப்பதற்கு விடுவதற்கு நீங்கள் அவர்களுக்கு ஆலோசனை கொடுக்க முடியுமான்னு நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் தமிழில் சொன்னால் கொஞ்சம் கொஞ்சம் பிள்ளை இருக்கு, அதுக்கு தயவு செய்ய வேணும். ஆனால் அந்த அது நிம்மதியாக யோசிச்சு பார்க்க வேணும். ஏன்னா அந்த ஃபாரஸ்டில் அதாவது காணி கொடுத்தா அந்த மாடு எல்லாம் போட்டுட்டு மரம் வெட்டுக்கிறதுக்கமாக பார்க்குறான். அது யோசிச்சுட்டு பார்க்க வேணும். நாங்கள் நாங்கள் வாரக்கிழமை வந்துட்டு நம்ம ரெண்டு பேரும் இருந்துட்டு பார்த்து பார்க்கணும். ஓ, நிர்மலா தினமத்துவம் கிராமத்துமா அந்த தேங் அர ஃபொரஸ்டேக்கே தேங் கத்தாவல்ட தர கல கப்பணுமா கீழக்கியன்னு ஏகே மினிசு பன்சியக்கின்னா கூட எக்கனிக் தென்னிக்கு ஏமா கரணும். ஏனிசா மினிசு பன்சியங்க எத்தில் எக்கனிக் தென்னிக்கு ஏ கரப்புடட்ட மினிசு பன்சியம ஏ கொள்ளு ரசாவனத்து இந்த இந்த வேணவா தேங் மம கியன்னே அமத்துமார கல கப்பனை கட்டியே பொலிட்டிக்கல் சப்போர்ட் கட்டி வித்துறா ஏம கரான்னு அனித் கட்டியே ஏம ஏ கடையான்னு போலீஸ் சப்போர்ட்
නැත්තම් රජයේ සපෝට් තියෙන කට්ටිය විතරයි ගලේ කපන්නේ සාමාන්‍ය මිනිස්සු ඒකට යන්නේ කරුණාකර අමතුමා සාමාන්‍ය මිනිස්සු වලට උදව් කරන විදියටම තීන්දුව ගන්න කියලා මම ඉල්ලීම් කරනවා ඔව් ගරු කතානායකතුමනි සාමාන්‍යයෙන් LTT කියලා කියපුවම ඔක්කොම LTT නෙවෙයිනි ඒ වුණාට මහ විනාශයක් වුණානි ඒ වගේ සියලු දමල ජනතාව කියලා කියපුවම අපි දමල ජනතාවත් එක්ක එකට ඉන්නවා ඒ නිසා ඔබට උදව් කරන්න ලෑස්ති ඒ නිසා මේ මතයත් එක්ක නෙවෙයි යන්න ඕනේ ना ना जॉइन की रिलक ने मं क्या करने का अहन को दवागोल कथाव किया मम किया मेकड़ संबंध वेन को मे संबंधतावे गण कथाकन को मैं उबट किया गपन वना गस कपन तुंग दिने मे प्रश्न तीन कि मैं एक उदाहरण कैटा उबट क्यूवे मैं उबट उदाहरण कैटा क्यूवे मे उदाहरण कैटे मम क्यूवे एन सा एक होयला बल्ला मैं उबट उदाव कर 14 minutes. गौरव प्रदिकुलुकलिन तविसालर अवर्गले ना निनेकरे नींगल प्रदिकुलुकलिन तविसालर आखे नियमनं सेद विद्पाड़ सबैले नींगल तलमे दांगर बोड़ु नान इंदुदान पेसुगरें एनोड़ ये वाल्त कलु मुलुक Thank you. निखा मुख्यम आखे वड़के किलके पहुदिकलिले युद्ध के पिन्न काल तुम सारी गौरव अमचरवर इंपन कारण ना मुन वे युद्ध के पिन्न काल तुम सारी मुन्न काल युद्ध नएपेट कारण पल तुम तक इुद्ध मुड़क वन युद्ध के पालं आना सा आरमिपे मुनकोलपे मि दुरदान कुछ परंदन रसायन कूटुतापनं युद्धं मुडिंदु पत्तांडुगल कडंदुं इप्पोळुदुं अदु इयंग मुडियामल ओरु राणुव मुगामागवे अदु इरुक्किन्रदु अंद इडत्तिले किट्टत्तट्ट 240 एकर निलंगल अंद रसायन कूटुतापनत्तुक्कु ओदुक्कप्पट्ट निलमाग काणप्पडुगिन्रदु अव्वारान अंद प्रदेशत्तिले नांगल सेन्र अरसांगम इरुक्किर पोळुदुं ओरु कोरिक्कैयै मुन्वैत्तिरुंदोम परंदन रसायन तोळिच्चालै इरुक्किर इडत्तिले ओरु कैत्तोळिल पेट्टैयै उरुवाक्कुंगल एन्रु அந்த கைத்தொழில் பேட்டையை உருவாக்குவதன் ஊடாக அங்கே கிட்டத்தட்ட குறைந்தது ஒரு 20க்கு குறையாத 20க்கு மேற்பட்ட நிறுவனங்களை உள்வரச் செய்யலாம் குறிப்பாக வடக்கு மாகாணத்தினுடைய வவுனியா மன்னார் முல்லைத்தீவு கிளிநொச்சி யாழ்ப்பாண மாவட்டங்கள் இருந்து பேருந்துகளிலும் தொடருந்துகளிலும் வந்து அந்த இடத்திலே அந்த கைத்தொழில் பேட்டை அமையக்கூடிய இடத்திலே தொழில் பார்த்து செல்லக்கூடிய தொழிலாளர்கள் இலகுவாக பயணம் செய்யக்கூடிய இடமாகவும் அந்த இடம் அமைந்திருக்கிறது ஆகவே அந்த பரந்தன் ரசாயன தொழிற்சாலை அமைந்திருக்கிற இடத்திலே ஒரு கைத்தொழில் பேட்டையை உருவாக்குங்கள் அதனூடாக அங்கிருக்கின்ற வேலை இல்லாமல் இருக்கின்ற பல இளைஞர் யுவதிகளுக்கான வேலை வாய்ப்புகளை அங்கே உருவாக்க முடியும் குறிப்பாக இந்த புலம்பெயர் நாடுகளில் வாழுகிற பல தமிழர்கள் இவ்வாறான ஒரு கைத்தொழில் பேட்டை உருவாக்கப்பட்டால் தாங்கள் அதிலே முதலீடு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் அந்த முதலீடு செய்வதற்கு அவர்கள் தயாராக இருக்கிற இந்த சூழலை பயன்படுத்தி அந்த இடத்தை ஒரு கைத்தொழில் மய சூழலாக உருவாக்குவது பொருத்தமானதாக இருக்கும் என்று நான் இந்த இடத்திலே மீண்டும் இந்த அரசாங்கத்தில் இருக்கிற அமைச்சரிடமும் இந்த கோரிக்கையை முன்வைக்கின்றேன் இதேபோல ஒட்டிசுட்டான் ஓட்டு தொழிற்சாலை இது ஏற்கனவே பல தடவைகள் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது மேற்கொள்ளப்பட்ட பொழுதெல்லாம் சில அரசியல் தலையீடுகள் காரணமாக அந்த ஒட்டிசுட்டான் ஓட்டு தொழிற்சாலையுடைய செயல்பாடுகள் முடக்கப்பட்டிருக்கிறது இப்பொழுதும் பலர் புலம்பெயர் நாடுகளில் இருக்கிறவர்களும் சரி இந்த நாட்டில் இருக்கிறவர்களும் ஒட்டிசுட்டான் ஓட்டு தொழிற்சாலையை தங்களோட வசம் எடுத்து தாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் பல தமிழர்கள் ஆனால் அவர்களிடம் கையளிப்பதற்கு பல தடைகள் இருக்கின்றன பல்வேறுபட்ட கமிஷன்கள் கேட்கப்படுகின்றன அதற்கூடாக அந்த தரகர்கள் கூடாக அவர்கள் செல்வதிலே அல்லது நேரடியாக அதனை பெற்றுக்கொள்வதிலே அவர்கள் கடுமையான இடையூறுகளை சந்திக்கிறார்கள் ஆகவே தொழில்மயப்படுத்தப்பட்ட அந்த ஒட்டிசுட்டான் ஓட்டு தொழிற்சாலை இயங்க முடியாமல் இன்றைக்கும் அது செயல்படும் நிலை இல்லாமல் காணப்படுகின்றது அதே போலதான் வாழைச்சேன காகித தொழிற்சாலை சென்ற அரசாங்கத்திலே பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது அதற்காக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் யோகேஸ்வரன் அவர்கள் கடுமையான முயற்சிகளை எடுத்திருந்தார் எடுத்து அந்த முயற்சிகளுக்கூடாக மேற்கொள்ளப்பட்ட நிலையிலே இப்பொழுது அங்கு கார்ட்போர்ட் ஃபைல் மட்டைகள் மட்டும் உற்பத்தி செய்கிற தொழில் முயற்சி மட்டும் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது ஒரு காலத்திலே 4000 பேருக்கு வேலை கொடுத்த வாழைச்சேனை காகித தொழிற்சாலை இன்று வெறுமனே 50 பேரோடு மட்டும்தான் இயங்குகிற ஒரு துப்பாக்கிய சூழல் காணப்படுகின்றது ஆகவே கௌரவ அமைச்சர் அவர்களே கிழக்கு மாகாணத்தில் இருக்கின்ற பல இளைஞர் யுவதிகளுக்கு அதிலும் மட்டக்களப்பு மாவட்டத்தை மையப்படுத்தியதாக அவர்களுக்கு வேலையை வழங்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு தொழிற்சாலையான அந்த வாழைச்சேனை காகித தொழிற்சாலை அதில் இயங்குவதற்கு அந்த இடம் மிக முக்கியமானது
ஆகவேதான் தயவு செய்து வாழச்சேனை காகித தொழிற்சாலையை அந்த இடத்துல இயங்குவதை இன்னும் அதனுடைய விஸ்தரிப்புகளை மேற்கொள்ளுமாறும் நான் மிகவும் வினயத்தோடு இந்த இடத்துல முன்வைக்க விரும்புகின்றேன். மிக முக்கியமாக இன்னும் ஒரு விடயம், இந்த ஆனையிறவில் இருக்கின்ற குறிஞ்சாத்தீவு உப்பளம் உலகத்திலே வயிற்றுப்பு, வெள்ளை உப்புக்கு வைல்ட் சோல்ட், வெள்ளை உப்புக்கு பேர் போன ஒரே ஒரு இடம் இந்த குறிஞ்சாத்தீவு உப்பளம். இங்கே இருக்கின்ற அந்த உப்பின் தன்மைகள் உலகத்திலே வரவேற்கப்படக்கூடியவை. இதற்கான பல முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டது. அண்மையில் கூட கொழும்பிலிருந்து ஒரு தொழிலதிபர் சகிதம் கொஞ்சம் பேர் அந்த இடத்தை பார்வையிட்டிருந்தார்கள். ஆனால் அங்கே கன்னிபடிகள் இன்னும் அகற்றப்படவில்லை, அதனால் அந்த இடத்திலே அந்த தொழில் முயற்சியை இப்பொழுது ஆரம்பிக்க முடியாது என்கிறார்கள். ஆனால் ஒரு காலத்திலே கிட்டத்தட்ட 72 வீடுகள் அமைக்கப்பட்டு ஒரு பெரிய குடியிருப்பு கிராமமாக மாறி குறிஞ்சாத்தீவு உப்பளம் இலங்கையினுடைய உப்பு தேவையிலே கிட்டத்தட்ட 60% அது பூர்த்தி செய்திருந்தது. அவ்வாறான ஒரு உப்பளம் இன்றும் இயங்க முடியாமல் கிடப்பிலே இருப்பதென்பது இன்று வேலையற்றிருக்கிற இளைஞர் ஜோதிகளுக்கு வேலையை வழங்குவதற்கு கூட ஒரு துர்பாக்கியமான, அவர்கள் வழங்க முடியாத நிலையிலே காணப்படுகின்றது. இவை அரச கூட்டுத்தாபனங்கள். பரந்தன் ரசாயன கூட்டுத்தாபனம், ஒட்டி சுட்டான் ஒட்டு தொழிற்சாலை, வாழச்சேனை காகித தொழிற்சாலை, பரந்தன் ஆனையிறவு குறிஞ்சாத்தீவு உப்பளம், காங்கேசன் துறை சீமேந்து கூட்டுத்தாபனம் என்பன அரசாங்கத்தால் இயக்கப்பட்ட கூட்டுத்தாபனங்கள். இன்றைக்கு நீங்கள் வடக்கு கிழக்கை தவிர்த்து தென்னிலங்கையிலே பார்த்தால் பல அரச கூட்டுத்தாபனங்கள் காணப்படுகின்றன, அரச தொழிற்சாலைகள் காணப்படுகின்றன. ஆனால் இன்று வடக்கிலும் கிழக்கிலும் அரசாங்கத்தால் நிர்வகிக்கப்படுகின்ற தொழிற்சாலைகள் என்று கேட்டால் விரல் விட்டு கூட எண்ண முடியாத அளவிலே தனியார் மயப்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர அரசிடம் இல்லை. ஆகவேதான் கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த குறிஞ்சாத்தீவு உப்பளத்தை நீங்கள் அரச கூட்டுத்தாபனமாக மீண்டும் உருவாக்கி அதனூடாக யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, வவுனியா, மன்னார், இந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கின்ற கிட்டத்தட்ட 1000 குறையாத இளைஞர்களுக்கு உடனடி வேலை வாய்ப்பை வழங்கக்கூடிய ஒரு தொழிற்சாலையாக அது இருக்கிறது. ஆகவே அதற்குரிய ஒரு நல்ல நடவடிக்கையை நீங்கள் எடுப்பீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். மிக முக்கியமாக இந்த சீமேந்து கூட்டுத்தாபனம் கூட காங்கேசன் துறை இயங்க முடியாத நிலையிலே இருக்கிறது. அதற்குரிய மூலப்பொருள் இல்லை, அதற்குரிய கிளிங்கர் கொண்டு வர முடியாது, அதற்குரிய பொருட்களை எடுக்க முடியாது, அந்த இடத்திலே கொண்டு வரப்பட்டவை கல்லாகி போய்விட்டது, அந்த இடத்தை மாற்ற வேண்டும் என்றெல்லாம் சொன்னார்கள். ஆனால் அவ்வளவும் கிடப்பிலே இருக்கின்றன. ஆனால் சில தொழிற்சாலைகள் இந்தியாவில் இருந்து கூட சில தொழிலதிபர்கள் வந்தார்கள், அந்த இடத்திலே இல்லாமல் மன்னார் பகுதியிலேயோ அல்லது மன்னாரில் இருந்து கிளிநொச்சி ஊடாக இருக்கிற கரையோர பகுதிகளிலேயோ ஒரு இடத்திலே அதனை தெரிவு செய்தால் தாங்கள் அதனை செய்வதற்கு தயார் என்று கூட அவர்கள் சொன்னார்கள். வந்த இடங்களையும் பார்வையிட்டார்கள். அவை இந்த காங்கேசந்துறை சீமேந்து தொழிற்சாலையை அந்த இடத்துல இயக்க முடியாதென்றால் வன்னியினுடைய பெருநிலப்பரப்பு பகுதியிலே அல்லது யாழ்ப்பாணத்தினுடைய ஊர்காவல்துறையில் இருக்கிற சுருவில் போன்ற பிரதேசங்களிலே நீங்கள் இந்த தொழிற்சாலையை ஆரம்பிப்பதன் மூலம் ஊராத்துறை பகுதியிலே பெருமளவுக்கு தீவு பகுதி மக்கள் அந்த இடத்திலே இருந்து இடம்பெயர்ந்திருக்கிறார்கள். வேலையில்லை, குடிதண்ணீர் இல்லாத காரணத்தால் இந்த தொழிற்சாலையை அந்த இடத்துக்கு கொண்டு செல்லலாம். ஏனென்றால் சீமேந்து தொழிற்சாலை திரும்ப இயங்க வேண்டுமென்றால் அதற்கு கிளிங்கர் போன்ற மூலப்பொருட்கள் வள்ள பெரிய கப்பல்களில் தான் கொண்டு வரப்பட வேண்டும். ஆகவே ஊராத்துறை போன்ற கப்பல் துறைமுகங்களை பயன்படுத்தி அந்த ஊரா சீமேந்து கூட்டுத்தாபனத்தை ஊர்காவத்துறையினுடைய தொகுதியில் இருக்கின்ற சுருவில் கிராமத்திலே அமைப்பதன் மூலம் இந்த தொழிற்சாலை இயங்கினால் அங்கே மக்களுடைய வாழ்க்கையும் மாறும், அந்த இடங்களும் அபிவிருத்தி செய்யப்படும், தீவு பகுதியினுடைய முன்னேற்றத்தையும் நாங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவேதான் நான் இந்த இடத்திலே கௌரவ அமைச்சர் அவர்களே, இந்த பரந்தன் சந்தியிலே அமைக்கப்பட வேண்டிய பரந்தன் ரசாயன கூட்டுத்தாபனம் இருக்கிற இடத்திலே ஒரு பெரிய கைத்தொழில் பேட்டையை நீங்கள் அமைப்பதன் மூலம் ஒரு குறைந்தது 20 கைத்தொழில்களை அங்கே கொண்டு வர முடியும். இன்றைக்கு அச்சுவெளியில் இருக்கிற கைத்தொழில் பேட்டை ஒரு மூலையாக சென்று விட்டது. அதனால் அந்த இடத்துல இயங்கு திறன் அங்கு போகின்ற தொழிலாளர்கள் மிக குறைவு. ஆனால் முல்லைத்தீவில் இருக்கிறவர், வவுனியாவில் இருக்கிறவர், மன்னாரில் இருக்கிறவர், யாழ்ப்பாணத்தில் இருக்கிறவர் இலகுவாக பரந்தன் சந்திக்கு வர முடியும், எந்த போக்குவரத்தினூடாகவும் வர முடியும். அப்போ இதை நீங்கள் கவனத்தில் எடுங்கள். அந்த இடத்துல ஒரு கைத்தொழில் பேட்டையை உங்களுடைய காலத்தில் உருவாக்குங்கள், மாற்றத்தை கொண்டு வாருங்கள். நாங்கள் அதற்கு பூர்ண ஆதரவு தர தயாராக இருக்கிறோம். ஆகவே இந்த சீமேந்து தொழிற்சாலை, ரசாயன தொழிற்சாலை, குறிஞ்சாத்தீவு உப்பளம், ஒட்டி சுட்டான் ஒட்டு தொழிற்சாலை, வாழைச்சேனை காகித தொழிற்சாலை இவற்றை ஒரு அரச கூட்டுத்தாபனங்களாக, அரச தொழிற்சாலைகளாக நீங்கள் மீண்டும் இயக்குவதன் மூலம் இந்த நாட்டிலே வேலையற்றிருக்கின்ற பல இளைஞர் யுவதிகளுக்கான அரச உத்தியோகம் என்பதை நம்பி இருக்காமல் அவர்கள் ஒரு தனியார் துறையின் ஊடாகவும் அரச உத்தியோகத்துக்கு அப்பாற்பட்ட
இந்த தொழிற்சாலைகளுக்கூடாகவும் தங்களுக்குரிய வேலையை பெற்றுக் கொள்ளக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும் என்பதை நான் இந்த இடத்திலே உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மிக முக்கியமாக அங்கே தொழில் வழங்கக்கூடிய பல ஸ்தாபனங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன, பல்வேறுபட்ட ஸ்தாபனங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன. குறிப்பாக முழங்காவில் பகுதியில் இருக்கின்ற கஜி தோட்டம், கிட்டத்தட்ட 800 ஏக்கர் கஜி தோட்டங்கள், அதில் 400 ஏக்கர் தோட்டங்களை முழங்காவில் விநாயகர் விவசாய கூட்டுறவு சங்கத்துக்கு வழங்கினால் அந்த விவசாய கூட்டுறவு சங்கத்திலே அனுபவம் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். அந்த 400 ஏக்கர் அந்த கஜி தோட்டத்தை அவர்கள் பராமரிப்பதன் ஊடாக கிட்டத்தட்ட 150 பேருக்கு அந்த முழங்காவில் பகுதியில் அவர்களால் வேலையை வழங்க முடியும். ஆனால் அதனை வழங்குவதற்கு மரமுந்திரிய கூட்டு தாபனமும் தடையாக இருக்கிறது. சரியான முறையில் அதனை அவர்கள் அணுகுவதற்கு தயாராக இல்லை. மரமுந்திரிய கூட்டு தாபனத்திய பதிவிலே 380 ஏக்கர் கஜி தோட்டங்கள் தான் உண்டு. ஆனால் 800 ஏக்கர் கஜி தோட்டம் அந்த பகுதி மக்களால் உருவாக்கப்பட்டது. அது ஒரு கைத்தொழிலாக மாறக்கூடிய சூழல் இருக்கிறது. ஆகவே இந்த சூழலை மாற்றியமைக்க முடியும். அதே போல வட்டக்கட்சியில் இருக்கின்ற அரசின விவசாய பண்ணை, இது ஏற்கனவே ஒரு காலத்திலே குறைந்தது 800 பேருக்கு வேலை வழங்கிய இடம். ஒரு விவசாய பாடசாலை, விவசாய உற்பத்திகள், விதை பொருட்கள் அனைத்தும் உற்பத்தி செய்யப்பட்ட இடம். 306 ஏக்கர் வயல்காணிகளும் 84 ஏக்கர் மேட்டுக்காணிகளையும் கொண்ட கிட்டத்தட்ட 400 ஏக்கர் நிலப்பரப்பை கொண்ட அந்த விவசாய பண்ணை இன்று முடக்கப்பட்டிருக்கிறது. ஒரு இராணுவத்தின் வசம் இருக்கின்றது. சிவில் செக்யூரிட்டி மிஷன் என்கிற CST தான் அதனை வைத்திருக்கிறார்கள். அதனூடாக அந்த மக்கள் யாருக்கும் வேலையை வழங்கக்கூடிய அளவுக்கு முடியவில்லை. ஆகவே இங்கு வேலையை வழங்கக்கூடிய, தொழிலை வழங்கக்கூடிய பல நிறுவனங்கள் முடக்கப்பட்டிருக்கின்றன. தயவு செய்து கௌரவ அமைச்சர் அவர்களே, ஏதோ ஒரு வகையில் இந்த கூட்டுத்தாபனங்களை மீண்டும் கட்டி எழுப்புவதன் மூலம் ஒரு மாற்றங்களை கொண்டு வர முடியும். இப்பொழுது ஆனகரவில் இருக்கின்ற ஆனகரவு உப்பு கூட்டுத்தாபனம், அது ஏற்கனவே அதற்கு பெயர் மாந்தை உப்பு கூட்டுத்தாபனம் என்ற பெயர் இருந்தது. நாங்கள் சென்றவரிடம் வடகிழக்கு செயலணியிலே இது பற்றி கூடுதலாக பேசப்பட்டு அதற்குரிய விளக்கம் அளிக்கப்பட்டு தான் அது மாந்தை என்ற பெயர் ஆனகரவாக மாற்றப்பட்டது. ஆனால் அங்கேயும் கூட இப்பொழுது போனவரிடம் வேறு ஒரு அமைச்சர் அதனை கையாண்டார். அங்கே தொழில் வழங்குவதில் இருந்து ஒரு சமூகம் சார்ந்தவர்களுக்கு தான் வேலைவாய்ப்பு வழங்கப்பட்டது. இப்பொழுதும் கூட அரசியல் ரீதியாக ஒரு யாழ்ப்பாணத்தை பிரதிநிதித்துவப்படுத்துகின்ற ஒரு அரசியல் தலைவருடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கின்றது. அதனையும் வேறு திறந்த அடிப்படையில், ஜனநாயக அடிப்படையில் தொழிலாளர்கள் அங்கு உள்ளீர்க்கப்படுவதில்லை. அது தயவு செய்து இந்த ஆனையரவு உப்பளத்தையும் நீங்கள் உங்களுடைய கவனத்தில் எடுங்கள். அது அரச கூட்டுத்தாபனமாக அதனை இன்னும் தொடர்ந்து அபிவிருத்தி செய்யக்கூடிய வகையிலே. ஹானரபிள் மினிஸ்டர் விமல் வீரநாத சார். கரு மந்திரித்துமணி அலிமாங்கட லுணுலேவாய கலின் மந்தாய் சோல்ட் லிமிடெட் கீழ ஹந்துன்னுப்பு ராஜாயத்தினே அதாப்பியக்கு ஹந்துன்வண்ண ஜாத்திக லுணு சமாகம ஹட்டியட்டு ஏ சமாகமட்ட பவரகான அமாத்தியமான பத்திரிகாவாக்கு திரிபாத்கல்ல ஏகட்ட அனுமதி லபுனா ஏ அணுவ நுதுரேதீம அலிமாங்கட லுணுலேவாய ஆசிரித்த சம்வர்தன கட்டியுத்து ஜாத்திக லுணு சமாகம ஹரா அப்படி பட்டங்கன்னு பலாபுரத்து வேணும். ஒவ்வொருமா கியூவ வாழச்சேன கடதாசி கம்மல் தனட்டமத்த அப்படி வேட ஆரம்ப கல்ல தீனோ எதிரீதிக்கு தவ தீனுக்கரான கட்டியுத்து கண்ணா ஒடு சுடான் உலு கம்மலா கொரோனா பிரச்சினிசா கல்கியன மிளாகட்டத்தை அப்படி விவரத்துக்கல்ல இதிரி அவருத்தி ஆரம்ப காலத்துல அப்படி வேட கட்டியுத்து ஆரம்ப கரணும். ஒவ்வொருமா கியூவ வகையும் பரந்தன் கெமிக்கல்ஸ் திபிச்சை பூமியை அப்படி தனட்ட சலசும் கல்ல திபென்னே ரசாயனிக கர்மாந்த கலாப்பையா குறையாக பவட்ட பார்த்துக்கிறான்னு ஏ ஆசித்த ஏ சலசும் தியத்துனாம ஏ சியல்லட்டம உபய பிரதேசிய தூதருவண்ட தமாயிர கே அவஸ்தா அனிவாரியம் லபெனி வாழச்சேன கடதாசி கம்மலை வேடக்கிறான் தே அவட்ட பிரதேசங்கள திமல சஹா முஸ்லீம் தூதருவான் ஏ நிசா உத்துமாகி ஏ யோஜனாவான் சம்பந்தம் அப்படி தாய் ஹில அவதானியாக்கும் கல்ல கட்டித்து கரணும் கீழ தன்வன கேமதி. கௌரவ அமைச்சர் அவர்களே உங்களுக்கு நன்றிகள். இதில் நீங்கள் அந்த பரந்தன் ரசாயன கூட்டுத்தாபனம் அமைந்திருக்கிற பிரதேசத்தை ஒரு ரசாயன வலயமாக மாற்றுதல் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். ஒரு காலத்திலே அந்த பரந்தன் ரசாயன கூட்டுத்தாபனம் இயங்குகிற பொழுது அந்த சுற்றுச்சூழலில் இருந்த பல மரங்கள் கூட குருத்துக்கள் கருகிய நிலையில்தான் அந்த சூழல் அமைந்திருந்தது. இப்பொழுதும் கூட அந்த மக்கள் அச்சப்படுகிறார்கள். நான் இது பற்றி அறிந்து அந்த மக்கள் என்னோடு அழைத்து பேசியிருந்தார்கள். அங்கே ஹானரபிள் மினிஸ்டர் கரு மந்திரித்துமணி கிசிசேத்ம ஏ பிரதேச ஜனதாவட்டோ பரிசரேட்ட ஹானிவென கர்மாந்த மெத்தன் டப்பிக்கே நின்ன ஏம ஹானியாக வேணும் இவனி கர்மாந்தியாக அப்படி இத்தனை பட்டாங்கன கட்டுத்துக்கிறான் நின்ன பரிசர அத்தியன வார்த்தா அருகின் ஏ ஏ சம்பூர்ண நித்தியானுகூல ஆக்காரிட்டு ஏ கட்டுத்து கேருவோம் கேரேன். நீங்கள் அப்படி செய்ய மாட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். மிக முக்கியமாக நாங்கள் விரும்புவது இப்போ கைத்தொழில் பேட்டைகள், இப்போ அநேகமாக இந்த பொருளாதார வலயங்கள் இந்த உலகத்திலே பல நாடுகளில் வெற்றி பெறுகின்றன.
ஒரு கைத்தொழில் வலயம் ஒன்றை நீங்கள் வடக்கிலேயோ கிழக்கிலேயோ அவ்வாறு ஒரு கைத்தொழில் வலயம் இல்லை. ஆகவே நான் அதற்காக வடக்கை மையப்படுத்திய அந்த பரந்தன் ரசாயன கூட்டு தாபனம் அமைந்திருக்கிற பிரதேசம் கிட்டத்தட்ட 244 ஏக்கர் காணிகளை கொண்டது. அந்த இடத்திலே ஒரு கைத்தொழில் வலயத்தை அமைப்பதன் மூலம், ஒரு கைத்தொழில் பேட்டையை உருவாக்குவதன் மூலம் குறைந்தது 20 குறையாத தொழில் முயற்சிகளை ஒரு தொழில் கம்பெனிக்கு 20 ஏக்கரோ அல்லது 10 ஏக்கரோ வழங்குவதன் மூலம் அந்த இடத்திலே பல தொழில் முயற்சிகளை உருவாக்க முடியும். நாளாந்தம் ஒரு 1000-2000 பேர் தொழிலுக்கு வந்து போகக்கூடிய ஒரு சூழல் உருவாக்கப்படலாம். அதனால்தான் நான் அந்த கோரிக்கையை முன்வைக்கிறேன். இது பல பேருடைய விருப்பங்களை உங்களுடைய மனதுக்கு கொண்டு வருகிறேன். தயவுசெய்து நீங்கள் அதனையும் சிந்தியுங்கள். ஆகவே இந்த இடத்திலே நீங்கள் சொன்னது போல ஆனரவு உப்பளம் பெயர் மாற்ற, அது ஆனரவு என்ற பாரம்பரியமான பெயரும் ஆனரவு உப்பளம் என்ற பெயரும் இப்பொழுது மாற்றப்பட்டிருக்கிறது. நாங்கள் அதற்கு நன்றி தெரிவிக்கிறோம். மிக முக்கியமாக இதோடு இணைந்ததுதான் அந்த குறிஞ்சாத்தீவு உப்பளம். நான் நினைக்கிறேன் நீங்கள் அதனை அறிந்திருப்பீர்கள். குறிஞ்சாத்தீவு ஆனரவை விட ஒரு பெரிய உப்பளம் அது. அந்த இடத்துல இப்பொழுது நிலக்கண்ணி வடிகள் அகற்றப்படாமல் இருப்பது ஒரு குறைபாடாக இருந்தாலும் கூட அந்த இடத்திலே ஒரு காலத்திலே குறிஞ்சாத்தீவு உப்பளம் அமைந்திருக்கிற பிரதேசத்திலே 75 குடும்பங்கள் இருந்து வேலை செய்யக்கூடிய வகையில் அவர்களுக்கான வீடுகள் அமைக்கப்பட்டிருந்தது. அந்த வீடுகள் கூட இடிந்து இன்று தூர்ந்த நிலையில் காணப்படுகிறது. அந்த பகுதியிலே ஒரு சிறிய குளம் உண்டு, குடிநீர் வழங்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த குறிஞ்சாத்தீவு உப்பளத்தை தனியாருடைய கைகளுக்கு செல்லாமல் அந்த குளம், அந்த குறிஞ்சாத்தீவு உப்பளம் ஒரு அரச கூட்டு தாபனமாக அரசாங்க சொத்தாக அது மாற வேண்டும், அதன் அடிப்படையில் அதனை செயல்படுத்த வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே மீண்டும் உங்களிடம் வலியுறுத்தி கேட்கின்றேன். மிக முக்கியமாக பல புலம்பெயர் நாடுகளிலே வாழுகின்ற பல தமிழர்கள் இந்த நாட்டிலே வந்து தாங்கள் முதலீடு செய்து தொழில்களை செய்வதற்கு தயாராக இருக்கின்றார்கள். இங்கிருக்கின்ற வேலையில்லா பிரச்சனை, இளைஞர்களுடைய வேலையற்ற தன்மைகள், இன்றைக்கும் இளைஞர்கள் மாற்று வழியிலே வேறு திசைகளுக்கு செல்வதற்கு காரணமாக இருக்கின்ற இந்த வேலையில்லா பிரச்சனையை நீக்குவதற்கு புலம்பெயர் நாடுகளில் இருக்கின்ற பல தமிழ் தொழிலதிபர்கள் கூட தாங்கள் முதலீடு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அவர்களுக்கான நம்பிக்கைகள் குறைவு. இன்னும் இந்த இடத்திலே வந்து தாங்கள் முதலீடு செய்யலாமா, தாங்கள் இந்த தொழிலை ஆரம்பிக்கலாமா என்கிற பயம் ஐயப்பாடுகள் அவருக்கு அதிகமாக உண்டு. அந்த வகையிலே அவற்றை நீங்கள் பரிசீலனை செய்யுங்கள். அவர்களுடைய கவரக்கூடிய வகையில், அவர்களை உள்ளீர்க்கக்கூடிய வகையில் அந்த வேலை திட்டத்தையும் ஆரம்பிக்க வேண்டும் என்பதைத்தான் நான் இந்த இடத்திலே உங்களிடம் கேட்கிறேன். ஆகவே இந்த தொழில் முயற்சிகள், கைத்தொழில் முயற்சிகள் இலங்கையிலே நீங்கள் பார்த்தால், இப்போ யாழ்ப்பாண மாவட்டத்தை பார்த்தீர்கள், அங்கே வங்கிகளும் கடன் கொடுக்கின்ற நிதி நிறுவனங்களும் காப்புறுதி நிறுவனங்களும் தான் அதிகமாக உண்டு. ஒரு நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சி என்பது பொருளியல் ரீதியாக பார்த்தால் விவசாயத்துறையில் இருந்து ஒரு கைத்தொழில் துறை வளர்ச்சி அடைந்து அதன் பின் தான் சேவைத்துறை வளர்ச்சி அடையும். ஆனால் வடக்கு கிழக்கில் நிலைமை மற்ற வகையிலே, அங்கே இருக்கிற சேவைத்துறை வங்கி தொழில்கள் தான் வளர்ச்சி அடைந்திருக்கிறது, காசை உறிஞ்சுகிற நிறுவனங்கள் தான் வளர்ச்சி அடைந்திருக்கிறது. ஆனால் கைத்தொழில் துறையிலே எல்லாமே பூஜ்ஜியமாக இருக்கின்றது. கைத்தொழில் துறையிலே எதுவுமே நடக்காத ஒரு நிலை காணப்படுகின்றது. ஒரு காலத்திலே நாவற்குழியிலே அன்ரிஸ் கம்பெனி, நீர்வேலியிலே கிளாஸ் ஃபேக்டரி, இப்படி பல தொழிற்சாலைகள் கொண்டிருந்த யாழ்ப்பாணம் இந்த தொழிற்சாலைகளை காண முடியாத இடமாக மாறியிருக்கிறது. கிட்டத்தட்ட 1200,000 மக்கள் யாழ்ப்பாண குடாநாட்டுக்குள் முடங்கி இருக்கிறார்கள். அந்த முடங்கி இருக்கிறவர்களில் வேலையில்லா பிரச்சனை பாரிய அளவில் இருக்கின்றது. இந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கிற 1200,000 மக்களில் 650,000 பேர் யாழ்ப்பாண குடாநாட்டுக்குள் மட்டும் இருக்கிறார்கள். இந்த யாழ்ப்பாண குடாநாட்டுக்குள் இந்த தொழில் முயற்சிகளை மீண்டும் உருவாக்குவதன் மூலம்தான் இந்த இளைஞர் யுவதிகளுடைய வேலையில்லா பிரச்சனைக்கு ஒரு தீர்வை காண முடியும். இந்த இடங்களிலே இருக்கின்ற பல்வேறுபட்ட இடங்கள் தெரிவு செய்யப்படக்கூடிய தொழில் முயற்சிக்கு வசதியான இடங்களாக காணப்படுகின்றன. ஆகவே இந்த விடயங்களில் அதிகமான கவனத்தை செலுத்துமாறு உங்களை கேட்டுக்கொண்டு, நேற்று முன்தினம் 2-3 நாட்களுக்கு முதல் யாழ்ப்பாணத்திலே குறிப்பாக வடக்கு கிழக்கு பகுதிகளிலே இலங்கையை புரட்டி போட்ட புரவி என்கிற புயலால் பாதிக்கப்பட்ட யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களுடைய சில புள்ளி விவரங்களையும் நான் இந்த இடத்திலே குறிப்பிட விரும்புகிறேன். மிக முக்கியமாக கிளிநொச்சி மாவட்டத்திலே 4 பிரதேச செயலாளர் பிரிவுகளில் 1403 குடும்பங்களைச் சேர்ந்த 4387 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 204 வீடுகள் சேதமடைந்திருக்கின்றன. 88 பேர் முகாம்களில் இருக்கிறார்கள். 134 பேர் முகாம்களிலே தான், 88 குடும்பங்களைச் சேர்ந்த 134 பேர் முகாம்களிலே தான் தங்களுடைய சீவியத்தை இந்த 2-3 நாட்கள் கடத்த வேண்டிய சூழலுக்குள் இருக்கிறார்கள். அதேபோல யாழ்ப்பாண மாவட்டத்தில் இன்று இருக்கின்ற யாழ்ப்பாணத்தினுடைய சூழ்நிலையிலே 13,707 குடும்பங்களைச் சேர்ந்த 45,318 பேர் யாழ்ப்பாண மாவட்டத்திலே இந்த புரவி புயலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள்.
பருத்தித்துறை, கோப்பாய், தென்மராட்சி, கல்வயல் போன்ற தென்மராட்சி மற்றும் கோப்பாய் பகுதிகளும் இந்த புரவி புயலால் பெருமளவிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றன. அதே போல கல்லுண்டாய், கச்சாய் வீதி, யாழ் பலாலி போன்ற இடங்களிலே, கார்நகர், மருதங்கேணி, சங்கானை போன்ற இடங்களிலும் இந்த புயலால் கடுமையான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கின்றன. ஆகவே நான் கௌரவ தலைமை தாங்குகின்ற பிரதி குழுக்களின் தவிசாளர் அவர்களே, இந்த விடயத்தை நான் இந்த இடத்திலே குறிப்பிடுவதற்கு காரணம், இந்த புரவி புயலால் பாதிக்கப்பட்டவர்கள் வடக்கு கிழக்கை சேர்ந்தவர்கள். குறிப்பாக வடக்கு மாகாணத்தினுடைய கிளிநொச்சியும் முல்லைத்தீவும், கிளிநொச்சியும் யாழ்ப்பாணமும் பாரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. யாழ்ப்பாணம் கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கரையோர பகுதிகள் பெரிய அளவிலே பாதிக்கப்பட்டிருக்கிறது. இந்த பாதிக்கப்பட்ட இடங்களுக்கான நீங்கள் தான் யாழ்ப்பாண மாவட்டத்தினுடைய அபிவிருத்தி குழுவின் தலைவர் என்ற வகையிலும், அவர்களுக்கான உடனடி நிவாரணம், பாதிக்கப்பட்ட கரையோர பகுதிகளில் இருக்கின்ற வள்ளங்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்றன. கிளிநொச்சியினுடைய வலைப்பாடு, இரணதீவு, பள்ளிக்குடா போன்ற இடங்கள் கடுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. கடலோர பகுதிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த இடங்களில் வாழுகின்ற மக்களுடைய கடற்தொழிலாளர்களுடைய இந்த இழப்புகளை பதிவு செய்து உடனடி ஒரு நிவாரணமும், அவர்கள் தொடர்ந்து வேகமாக இந்த தொழிலை மேற்கொள்ளக்கூடிய வகையிலான ஏற்பாடுகளும் செய்தால்தான் இந்தளவு பிரச்சனைகளையும் தாண்டி இவர்களால் இதில் மேவி நடக்க முடியும் என்பதை நான் இந்த இடத்திலே பதிவு செய்து நிறைவு செய்கிறேன். நன்றிகள். தேங்க்யூ. மீளங்கட்ட எஸ் அடைக்கல தானதும் கரு மந்திரித்துவா மினித்து தொலகக காலையாக பத்து மாட்டில் வேணும். நன்றி தலைமை தாங்கும் உறுப்பினர் அவர்களே. Voice of Parliament from TBC.